நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவு மிக முக்கியமான பதிவு அவசியம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய பதிவு சிறுதானியம் சிறுதானியம் பெயர்தான் சிறுதானியம் ஆனால் பெரும் பயனை தரக்கூடியது சிறுதானியம் பற்றிய ஒரு அலசல் ஏழு சிறுதானியங்கள் வாரம் ஏழு நாட்கள் ஏழு நாட்களும் ஏழு தானியங்கள் என்னென்ன சத்துக்கள் விரிவாக பார்க்கலாம் யோசிக்கலாம் வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு திணை ஃபாக்ஸ்டெயில் மெல்லட் திணை அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் லவ் பர்ட்ஸ்க்கு புறாக்கு தான் இரையாக கொடுத்து பார்த்துருப்போம் ஆனால் எத்தனை பேர் மனிதனுக்கான உணவு அப்படிங்கிறத அறிந்து வைத்திருப்போம் திணையில் உள்ள சத்துக்கள் என்ன நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒன்று தானே இது இதயத்தை பலப்படுத்தும் முக்கியமாக மகிழ்ச்சியான மனநிலையை தரக்கூடியது இந்த திணை அரிசி வாரத்தின் இரண்டாம் நாள் நாம் உண்ணக்கூடியது மில்லட் என்று சொல்லக்கூடிய குதிரைவாலி அரிசி குதிரைவாலி பெயரே சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கிறது மனிதர்களுக்கான அரிசி தான் இது இதனுடைய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நார்ச்சத்து அதிகமான அளவில் இருக்குது மற்ற சிறுதானியங்களை விட நிறைவான அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் வராது மலச்சிக்கல் வராது இதய நோய் மற்றும் சர்க்கரை நோய் வரவே வராது வாரத்தின் மூன்றாம் நாள் சோளம் சோளம்னா ஸ்வீட்கானோ மக்காச்சோளமோ இல்லை சிவப்புச் சோளம் வெள்ளைச்சோளம் சிவப்பு சோளம் மிக அரிதாக வருகிறது கிரேட் மில்லட் என்று சொல்லக்கூடிய சிறு சிறிய அளவிலான சோளம்தான் இது உணவு குழாய் தொடர்பான நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது வாயு தொல்லை சார்ந்த பிரச்சனைகள் வராது செரிமான சக்தியை அதிகரிக்கக்கூடியது வாரத்தின் நான்காம் நாள் கம்பு பால் மில்லட் முத்தாக இருக்கும் கம்பு உருண்டை அளவிலான சிறிய உருண்டை அளவிலான கம்பு அப்படிங்கிறது கம்பெனி கம்பு சற்று நீண்டதாக இருக்கும் அதுதான் நாட்டுக்கம்பு வித்தியாசம் தெரிந்து கொள்வோம் கம்பில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஆரோக்கியமான சர்மம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது கம்பு பார்வை திறன் மேம்படும் உடல் வெப்பம் தனியும் வயிற்று புண்களை குணப்படுத்தக்கூடியது இதுல கால்சியம் சுண்ணாம்புச்சத்து அதிகமாயிருக்கு அதனால பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும் வாரத்தின் ஐந்தாம் நாள் சாமை அரிசி சாமையில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இரத்த சோகை நோயை குணப்படுத்தக்கூடியது விந்தணுக்களின் உற்பத்தியை அதிகமாக்கக்கூடியது இன்றைக்கி இது ரெண்டுமே மிக பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு இல்லையா இந்த ரெண்டுக்கும் நிரந்தர தீர்வா இந்த சாமை இருக்கு வாரத்தின் ஆறாம் நாள் கேழ்வரகு ஃபிங்கர் மில்லட் என்று சொல்லக்கூடிய கேப்பை தாய்ப்பாலுக்கு அடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய நம்பகமான பால் அப்படின்னா இந்த கேழ்வரகிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய பால் தான் எலும்புகளை உறுதியாக்கும் இரும்புச்சத்து அதிகம் இந்த கேழ்வரகுல இருக்கு உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது அதனால தான் ஆடி மாதக்குள்ள கேழ்வரகுக்குள் பிரசித்தியாக இருக்குது மூப்படைதலை தாமதப்படுத்தும் சருமத்தில் பலவழப்பாக இருக்கச் செய்யும் ஆன்மீகத்தின் பின்னணியில் ஆரோக்கியம்தான் பொதிந்துள்ளது நாம் தான் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறுதியாக வாரத்தின் ஏழாம் நாள் வரகு அரிசி வரகு அப்படின்னா அதில் பனிவரகு போன்ற நிறைய வகைகளும் இருக்குது எந்த வகை வரகு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய பிரச்சனை உடல் எடை அதிகரிப்பு உடல் எடையை குறைக்க நினைக்கும் அத்துணை பேரும் வாரத்தில் ஒரு நாளாவது வரகு அரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாத விடாய் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளையும் சரி செய்யக்கூடியதே இந்த வரகு அரிசி சர்க்கரை நோய் தொடர்பான எந்த பிரச்சனையும் வராது சுகர் இருந்தால் தைராய்டு வரும் தைராய்டுக்கு அடுத்து பிபி வரும் கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி டயபெட்டிஸ் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியது இந்த வரகு அரிசி அப்புறம் வெயிட் இருந்தால் எல்லாேருக்கும் மூட்டு வலி இருக்கும் மூட்டில் தாங்கி இருக்கிறதுனால மூட்டு வலி இருக்கும் மூட்டு வலி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சாப்பிட வேண்டிய அரிசி இந்த வரகு அரிசி தான் கேல்சியம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் எது அப்படின்னு பார்த்து சாப்பிட்டோன்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து அன்றாட தொந்தரவுகளையும் நீக்கிக்கொள்ளலாம் பெயர்தான் சிறுதானியம் ஆனால் நம் வாழ்நாளில் பெரும் பயனை தரக்கூடியது இந்த சிறுதானியங்கள் தானியங்கள் சிறு வாங்கி சாப்பிட்டா விலை அதிகமாக இருக்குமே சமாளிக்க முடியுமா நமது ஆரோக்கியத்தை முன்னிறுத்தும் பொழுது இந்த மாதிரியான சிறு சிறு செலவுகள் அதிகமானால் பரவாயில்லை ஆனால் ஆரோக்கியம் நமக்கு நிச்சயம் நமது தமிழ் உணவு முறைகளை பொறுத்தவரை வருமுன் காப்பது தான் சிறந்தது அந்த முறையில் இந்த சிறுதானியங்கள் அனைத்துமே நமக்கு மருந்தாக பயன்படுகிறது அன்னைக்கு சாப்பிட்டா யாருக்குமே சுகர் வரல பிபி இல்லை தைராய்டு இல்லை எந்த ஒரு அன்றாட தொந்தரவுமே இல்லாமல் தானே இருந்தாங்க நம் முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை ரசாயனங்களும் இல்லை மிக ஆரோக்கியமான வாழ்வு தானே அது ஏன் அதை நாமளும் பின்பற்றக்கூடாது இன்று இயற்கை நமக்கு கொடுத்த இந்த உடலை எந்த ஒரு ரசாயனமும் புகுத்தாமல் நாசம் செய்யாமல் மீண்டும் திரும்ப இயற்கைக்கே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துடன் சிறுதானியங்களை நம் அன்றாட வாழ்வில் உட்கொள்ள ஆரம்பிக்கலாம் ஆடம்பர சுவைக்கு நமது நாக்கை அடிமையாக்காமல் ஏழு நாட்களும் ஏழு சிறுதானியங்களை உட்கொள்ளலாம் குறைந்தது மூன்று மாதங்கள் தொடர்ந்து உட்கொள்ள ஆரம்பித்தால் மீண்டும் அது நம்மிடத்திலேயே இருக்கும் ஆரோக்கியத்தை நமக்கு அள்ளி அள்ளி தரும் பெரியவங்க நம்ம பழகிட்டோன்னா அடுத்து நம்மளை பார்த்து குழந்தைகளும் பழகிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் வெரைட்டி ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்னு விதவிதமாக உதிர் உதிராக சாப்பிட்டவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் குழைஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு நம்ம கொஞ்சம் பழக்கி விடலாம் குதிரை அரிசி குதிரை நம்ம வேகமாக ஓடலாம் குதிரை மாதிரி வேகமாக ஓடலாம் குதிரைவாளி அரிசி சாப்பிட்டா அடுத்தது கம்பு கம்பு சாப்பிட்டா தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சாமை சாமை ஆமை ரைமிங்காக வர்றதுனால ஆமை மாதிரி நம்ம ஒரு விஷயத்துல ஸ்லோவாக ஸ்டடியாக இருந்தா நம்ம வின் பண்ணலாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் ஆமைய எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் அடுத்தது கேழ்வரகு கேழ்வரகுக்கு கேப்பை அப்படின்னு ஒரு பழகுச்சொல் இருக்குது இருக்கு இல்லையா கேப்பை அப்படின்னா நமக்கே தெரியும் ஒரு காமெடி இருக்குது ஐயா காமெடியில் கேப்ப கேப்ப அப்படின்னு ஒரு காமெடியாக ஒரு சொற்றொடர் வரும் கேப்பை அப்படிங்கிறது ஒரு ஃபூலிஷ்னஸ் அதை சொல்கிற மாதிரி ஆனால் இங்கே நம்ம சிறுதானியம் சாப்பிட்றதுனால கேழ்வரகு சாப்பிட்றதுனால நம்ம கேப்பை ஆகாமல் இருக்கலாம் டேலண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரைமிங்காக சொல்லலாம் ஐந்து வரகு வரகுல நிறைய வகைகள் இருக்குது எந்த வரகு அரிசி சாப்பிட்டாலும் வராது வியாதிகள் வியாதி வராது வரகு அரிசி சாப்பிட்டால் சொல்லிக் கொடுக்கலாம் ஆறு சோளம் சோளம் அப்படின்னா சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் சோளம் சோளம் அப்படின்னு திட்ட மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா சோளத்துக்கு ஆங்கிலத்தில் கிரேட் மில்லட் அப்படிங்கிற ஒரு பேருக்கு சொர்க்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதனால சோளம் சாப்பிட்டால் சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இறுதியாக தினை அரிசி தீனை சாப்பிட்டா தில்லா வாழலாம் தில் தில் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறப்ப அவங்களுக்கு இனம் தெரியாத ஆர்வம் உண்டாகும் ஆர்வத்தின் பொருட்டு ஆரோக்கியம் அதிகமாகும் அதனால குழந்தைகளுக்கு கட்டாயம் சிறுதானியம் கொடுத்து பழக்கலாம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிறுதானியம்தான் வாழ்வின் ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக புரிஞ்சுக்கலாம் ஆதரவு கொடுக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவர்களுக்கும் நன்றி